வணக்கம் எல்லாருக்கும். ஃபஸ்ட்டு ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷத்துடைய முதல் படம் நம்ம ஒரு பிரம்மாண்டமான படம் எடுத்திருக்கோம். இது ஒரு கன்னட படம் பேசிக்காக, பட் இது தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி எல்லாத்துலேயுமே வருது. படத்தோடைய பேர் அவனே ஸ்ரீமன் நாராயணன். ரக்ஷித் ஷெட்டின்றவர் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு ஹீரோவாக. படம் வந்து ஒரு பீரியாடிக்கல் படம்னு சொல்லலாம். பேசிக்காக இது என்னென்னா, ஒன் லைனை சொல்லணும்னா, இது ஒரு ட்ரெஷர் ஹண்ட் பற்றிய ஒரு படம். ஸோ ஒரு புதையலை தேடி ஒரு கூட்டம் போகிறது தான் படத்தோடைய மெயின் கரு. இதில் அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, ரைட்டிங் ரொம்ப டீட்டெயில்டாக எழுதியிருக்காங்க. ஸோ என்னென்னா, க்ளூஸ் எப்படி கொடுக்குறாங்க, எங்கெங்கே க்ளூஸ் இருக்குது, அந்த க்ளூஸ் எல்லாம் எப்படி அந்த ஹீரோ ஒன்றா சேர்த்து அந்த புதையலை நோக்கி போகிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் தான் படத்தில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ ஆஸ் நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி, ஆடியன்ஸாக போய் உட்காரும்போது நம்ம படத்தை பார்க்குறப்ப நம்ம மூளை வேலை செய்யணும். நம்மளும் வந்து டைரக்டரோடைய வேலை செய்யணும். இது எப்படி இருக்கும், இது எப்படி இருக்கும், இவங்க யாராக இருப்பாங்க அப்படின்னு யோசிக்க வைக்கிற தூண்டுற ஒரு விஷயம் தான் இந்த படத்தில் ஒரு பெரிய சக்ஸஸ்ன்னு சொல்லலாம். ஹீரோயினும் நல்லா நடிச்சிருக்காங்க. வில்லன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு மூணு வில்லன்ஸ் இருக்காங்க, மூணு பேர் நல்லா நடிச்சிருக்காங்க. படத்தோடைய பிஜிஎம் உண்மையிலேயே அப்ரிஷியேட் பண்ணணும். அண்ட் படத்தில் வந்து டீப்பாக பார்த்திங்கன்னா, சைக்கலாஜிக்கலாக என்னதான் பெரிய கொடூரமான வில்லனாக இருந்தாலும், அந்த வில்லனுடைய மனசுலேயும் வந்து ஹீரோ இருக்குது. அவங்க வந்து அந்த வில்லனே அவங்க அப்பாவை கொன்று இருந்தாலும் அந்த குற்ற உணர்ச்சி இருக்கும். கண் கலங்கிறது, எங்கள் அப்பாவை நானே கொண்டுட்டேனே, மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு பக்கம், வில்லனுக்கும் மகனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு இமோஷ்னல் கனெக்டிவிட்டியை காமிச்சிருந்தாங்க. ஆன் தி அதர் ஹேண்ட், ஹீரோயினுக்கும் அவங்க அப்பாவுக்கும் இருக்கிற ஒரு கனெக்டிவிட்டியும் காமிச்சிருந்தாங்க. அண்ட் ஃபைனலாக கிளைமேக்ஸில் ஹீரோவுக்கும் ஹீரோடைய அப்பாவுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி ட்ரை பண்ணியிருந்தாங்க. படத்தில் வந்து நிறைய ஹியூமர் யூஸ் பண்ணியிருக்காங்க. தோ வந்து காமெடியன்ஸ்னு யாரும் இல்லைனாலும், படத்தோட கதையோடு நகர்ந்து போகிற மாதிரி நிறையா ஹியூமர் இருந்துச்சு. படத்துடைய மேக்கிங் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. ஃப்ரேம்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ கேமரா ஒர்க் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாங்ஸ் இருக்குது, சாங்ஸும் நல்லா இருந்துச்சு. ஹீரோ வந்து ரொம்ப மெனக்கெட்டு நடிச்சிருக்கிறது தெரியுது. அதாவது அந்த கேரக்டருக்கு அப்படி தான் நடிக்கணும். ஒரு விட்டியான ஒரு கேரக்டர், ரொம்ப ஒரு விளையாட்டாக இருக்கணும் ஆனால் கிளவராகவும் இருக்கணுன்ற மாதிரி ஒரு கேரக்டரை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருந்தார். தமிழ் பட உலகுக்கு இவர் வந்து ஒரு புதுவாலாக தெரியல. அவருடைய ஆக்டிங் ஆகட்டும், பாடி லாங்குவேஜ் ஆகட்டும், ஈவன் டப்பிங் கூட வந்து ரொம்ப அழகாக உட்கார்ந்தனால நமக்கு பார்க்கும்போது ஒரு தமிழ் படம் பார்க்குற மாதிரியான ஃபீலிங் தான் இருந்துச்சு. படம் வந்து பேசிக்காக ஒரு ஃபேண்டசி. ஸோ இது உண்மையிலே நம்ம எடுத்துக்க முடியாது. இப்படிலாம் எப்படி நடக்கும் அப்படின்னு லாஜிக் பார்த்தா இந்த படத்தில் நம்ம கேள்வி கேட்டுகிட்டே இருப்போம். ஸோ லாஜிக் பார்க்காம ஒரு ரிடில் எப்படி வந்து இவங்க சால்வ் பண்ணியிருக்காங்கன்றது தான். ஸோ ஃபஸ்ட்டு பீரியாடிக்கலாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கவுபாய் செட்டெல்லாம் உள்ளே வருது. ஸோ ஒரு கவுபாய் லைஃப் எப்படி இருக்கும் அதுவும் கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய இன்ட்ரடக்ஷன், எப்படி ஒருத்தவங்க வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க, இதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக கொண்டு போயிருக்காங்க. எடிட்டருக்கும் நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணணும். எடிட்டிங் வந்து கொஞ்சம் சொதப்புனாலும் நமக்கு புரியாமல் போயிடும், பட் எடிட்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து இந்த இன்ட்ரடக்ஷன் என்ன ஏது வில்லன் யார் இதெல்லாம் சொல்கிறதுலேயே ஃபஸ்ட் ஹாஃப் போயிடுச்சு. பட் இன்டர்வல் பிளாக் வந்து ஒரு ட்விஸ்டோடு இருக்குது. அதுக்கப்புறம் படம் ரொம்ப வேகமாக போகிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ 3 மணி நேரம் 10 நிமிஷம் படத்துடைய டோட்டல் டைம். பட் தென் நமக்கு அது ரொம்ப அலுப்பாக தெரியல, கடகடன்னு போயிடுது. முக்கியமான இந்த படத்தில் அப்ரிஷியேட் பண்ணுற விஷயம், நம்ம மூளைக்கும் வேலை கொடுத்து அந்த 3 மணி நேரம் நம்மளையும் யோசிக்க வச்சு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், நானும் இதை இந்த ரிடில் சால்வ் பண்ணேன் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்க வைக்கிறது இந்த படத்தோடைய பெரிய ப்ளஸ். சாங்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. அதில் ஒரு பர்டிகுலர் சாங் வந்து ஒரு காட்டுக்குள்ளே அந்த ட்ராமா செட்டை போட்டு ராமாயணத்தை காட்டுற மாதிரி ஒரு சாங் இருக்கும். அதுவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த கருடன் வந்து உட்கார்றது, அந்த சீனெல்லாம் வந்து ரொம்ப அழகாக அமைஞ்சிருந்துச்சு. நிறையா வந்து சின்ன சின்ன ராமாயணத்தை ஒட்டிய கருத்துக்களையும் சொல்கிற மாதிரி இருந்துச்சு படத்தில். அதுவும் ரொம்ப அழகாக பிக்சரைஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் எனக்கு பர்சனலாக பிடிச்ச இன்னொரு ஒரு விஷயம், அதை அவங்க தெரிஞ்சு வச்சாங்களா தெரியாமல் வச்சாங்களான்னு தெரியல, ஹீரோ ஹீரோயினை கூப்பிட்றப்பெல்லாம் வந்து லக்ஷ்மி அவர்களே அப்படின்னே கண்டினியூஸாக கூப்பிட்டுருப்பார். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதை கேட்கும்போது. ஏன்னா ஜென்ரலாக வந்து சினிமாவில் வந்து ஒரு பொண்ணை கூப்பிட்றது, ஏய் இங்கே வாடி இப்படிலாம் கூப்பிட்றது போக, ரொம்ப மரியாதை கொடுத்து கடைசி வரைக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து லக்ஷ்மின்னு கூப்பிடவே இல்லை. லக்ஷ்மி அவர்களே லக்ஷ்மி அவர்களேன்னு கூப்பிட்றது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது நிறைய பேர் ஃபாலோ பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு சொசைட்டிக்கு ஏதோ ஒன்று கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம், ஃபைனலாக இந்த உலகத்தில் இந்த வாழ்க்கையில் முக்கியம் புதையலோ பொருளோ இல்லை, மனுஷங்க தான், மனுஷ உயிர் தான், மனுஷனுடைய உணர்வுகள் தான் அப்படிங்கிறது தான் இந்த படத்தில் ஃபைனலாக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அதுவும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து இன்றைக்கி இருக்க சொசைட்டிக்கு.